சப்பி போட்ட பணம் கொட்ட மாதிரி இருந்து தல. ஆனா போஸ்டிங் கிடைச்ச உடனே டைட்டானிக் ஜாக் மாதிரி ஜொலிக்கிறீங்களே. இருந்தேன்னே கேர்ள்ஸ் இல்லையே இருந்துட்டாலும் யாரு ஏவன் பிரஸ்பிசா இருக்கா? தம்பி நீ யாருப்பா? ஐ மதிமாறன் தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் பேட்ச் 87 பேட்ச் நம்பர் 5787 ட்ரெயின் டிச்சி கண்டோன்மென்ட் போலீஸ் ஸ்டேஷன் வர்க்கிங் நம்பர் ஆர்.பி. போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு வேற எங்களுக்கு கிடையாது சார். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் சார். அண்ட் ஐ ஹேவ் ஹேவிங் 1 9mm மாடல் பிஸ்டல்ஸ். ஐயா தம்பி மூஞ்சில பூ தூவிட்டு தட்டை ஏன் தலையில போடுற? வாட் டு டு சார் லட்டும் லங்கோடும் முன்னதா சார் வரும். என்னடா இது பழமொழி? இது பழமொழியே இல்லங்க. தம்பி இதுக்கு முன்னாடி மணியன ஒத்த வேல பார்த்தானே அவன் என்ன சார் ரெண்டாவது படடி மூணாவது பிரசவம் நாலு நாள் லீவுல பார்க்க சார். உன் பேர் என்னன்னு சொன்ன? தம்பி பேரை மட்டும் சொல்லு. மதிமாறன் சார். இத பாரு சாரு மோர் பீர் இதெல்லாம் வேணா பாஸ்னு மட்டும் கூப்பிடு. அண்ணே உங்களுக்கு தான் பீர் பிடிக்கும் இல்ல அதுவும் கூலிங்க. ஒரு ரைமிங்க்கு சொல்றதுடா விட்டு தொலை. தம்பி இனிமே நீங்க எங்க கூடயே இருக்கலாம் வாரம் ஒரு நாள் உங்களுக்கு லீவ். இட்ஸ் மை டியூட்டி பாஸ். நீங்கள் தூங்கும் பொழுது பாயாகவும் இயங்கும் பொழுது தாயாகவும் இருப்போம் பாஸ். என்னடா இந்த பழமொழி நல்லா இருக்கு. இது பழமொழி இல்ல புரோகிராம் சொல்லுங்க போலாம். தம்பி வாரம் ஒரு தடவை இம்பார்ட்டன்ட் பர்சன் மீட் பண்ணோம் அவர் பேர் துரை வாயும் கூட. ஐயோ அந்த பக்கம் துரை இல்ல நாய் புறதான் இருக்கு வாசல் இந்த பக்கம் இருக்கு வாங்க. வணக்கம் அண்ணே. வணக்கம் அண்ணே. நம்ம பையன்தா காடு எல்லனா எண்ணெயா இருப்பா கல்லுன்னா சிலையா இருப்பா. ஆமா புள்ளுன்னா புண்ணாக்கா நிப்பான். ஐயா போலாங்களா? அதாங்க எங்க அண்ணனுக்கும் துரைக்கும் வேற ஏதோ பிசினஸ் டீலிங் இருக்கு. இப்ப கூட துரை 5 போதுங்கிறாரு. ஆனா எங்க அண்ணன் 10 கப்பல் வேணும்னு அடம்பிடிக்கிறாரு. பொண்ணுங்க ஆள மாத்திட்டலாம் போக மாட்டோம் வெயிட் பண்ணுவோம். இந்த பஞ்ச ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல. ஹாய் ஐ எம் சதீஷ். சுருக்கமாக சொல்ல போனால் உங்கள் லவ்வுக்கு வில்ல புரியல. திவ்யாவோட அக்காஸ் பட். ஓ என்ன இன்ட்ரடக்ஷனு. சேம் பிளட். ஹலோ நைஸ் மீட்டிங்க. திவ்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க வராங்க அதான் உங்களை மீட் பண்ணலாம்னு வந்தோம். இங்கே வேறு காலையில இருந்து டிவி பார்த்துட்டே உட்காந்துருந்தேன். அவர் எங்க வராருன்னு கேளுங்க. ஆமா காலையில இருந்து 15 வாட்டி கேட்டேன் அதான் வந்துட்டு இருக்காருல. பரவாயில்ல 16 வாட்டியா ஒரு தடவை கேளுங்க. ஸ்வீட் பாக்ஸ் எங்க வைக்க? ஆமா ஒரு தட்டில் எடுத்து வைமா எல்லாத்தையும். ஆமா ஆமா கண்டிப்பா சார். இன்னும் 2 days முடிஞ்சிடும் சார். ஷோர் சார் முடிஞ்சிடும் சார். ஓகே சார். வணக்கங்க நான் மதியோட அம்மா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இது உங்க பொண்ணோட வாழ்க்கை நீங்க தான் முடிவெடுக்கணும். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பையன் இந்த வேலைக்கு தான் போகணுன்ற லட்சியத்தோட வந்தவன். அவனுக்கு மட்டும் இல்ல எனக்கும் அப்படித்தான். எங்க ரெண்டு பேருடைய இந்த ஆசைக்கு காரணம் அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர் ரத்னவேல். இவனுக்கு 13 இருக்கும் போதே இவனோட அப்பா தவறிட்டார். இன்ஸ்பெக்டரா ப்ரமோட் ஆன 6வது நாளே அந்த ஏரியாவில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட். 35 பேரை காப்பாத்தினவருக்கு தன் உயிரை காப்பாத்திக்க தெரியல. ஆனா அப்பா செத்து போயிட்டாரேன்னு அவர் போட்டோ வச்ச சாமி கும்பிடல என் பையன். அவர் விட்ட இடத்திலிருந்து அதே நேர்மையோடும் கண்ணியத்தோடும் இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கான். அதனால எந்த காலத்திலையும் அவனால இந்த வேலையை விட முடியாது. அவர் இருந்த அன்னைக்கு அழுதுகிட்டு இருந்த என் கையை பிடிச்சி கவலைப்படாதுமா நான் இருக்கேன் உன்னே என் தங்கச்சியை காப்பாத்துன்னு சொன்ன ஆம்பளை என் பையன். 13 சொன்னதை செஞ்சவன். 10 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் எந்த பிள்ளைக்கு எந்த குணம் எப்ப என்ன பண்ணும் எப்படி வரும்னு பெத்த தாய்க்கு தெரியும். எந்த காலத்திலையும் ஏன் பையனுக்கு எதுவும் ஆகாது. நம்பி உங்க பொண்ணை கொடுங்க கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவான். நீங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணை இன்னொரு போலீஸ்காரன் கட்டி கொடுக்க மாட்டேன். அத்த நீங்க ஏன் உங்களுக்கு பிடிவாதமா இருக்கீங்க? இது திவ்யாவோட வாழ்க்கை அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நீங்க சும்மா இருங்க மாப்ள. மா ஏமா ஏன் இப்படி இருக்க? வீடு தேடி வந்திருக்காங்க முதல்ல அவங்கள உட்கார வச்சு. சும்மா இரு மீனாட்சி கொஞ்சம் பொறுமையாரு யோசிச்சு அப்புறம் முடிவு சொல்லலாம். ஓகே உங்க எல்லாருக்கும் இதுதான் விருப்பம்னா அவங்க ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா எனக்கு இதுல சம்மதம் இல்ல. நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா நீ ஆசீர்வாதம் பண்ண மாட்டியா? அதெல்லாம் பண்ணுவேன் ஆனா எனக்கு சம்மதம் இல்லை.
அவங்களுக்கு குழந்தை பிறந்தா தூக்கி வச்சு கொஞ்ச மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணுவேன், ஆனா எனக்கு சம்மதம் இல்ல. எஸ்கியூஸ் மீ. என்னங்க குர்கா வந்திருக்காரு? அவருக்கு எதுவும் குடுக்கலையா? ஹலோ ஹலோ ஹலோ, ஐ அம் சிதார்த் ஃப்ரம் அமெரிக்கா. ஐ அம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். மந்த்லி சாலரி 1.5 லாக். நீங்க என்ன பொண்ணு பார்க்க வர சொல்லிருந்தீங்க. வந்து பார்த்தப்போ நீங்களா பேசிட்டு இருந்தீங்க. சரி, பேசி முடிக்கிட்டோம்னு வெளிய வெயிட் பண்ணிட்டு நாங்க பேசி முடிச்சிட்டோம். பை தி பை. நீங்க என் பொண்ண கட்டிக்க போறவரு? எந்த பொண்ண? நீங்க பார்க்க வந்த பொண்ணதா? யா, பை தி பை, ஐ அம் மதிமாறன், லோக்கல் தான், கான்ஸ்டபிள், ஜஸ்ட் 14,000 சாலரி. பை 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 பை.